Hey all, vanakkam, namaste, welcome to my channel. Channel innu subscribe pannadavunga, first time innudu video paakringa na, first channel subscribe pannikonga, kudave bell button ayum press pannikonga. Videos pudicha, like, share and comment kandipa pannunga. லட்டு நாளே ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் இல்லையா? சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் நம்ம காமனா பார்த்தோம்னா அது கண்டிப்பா லட்டுவா தான் இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம சாப்பிட்ற லட்டு வந்து ஹெல்தியா இருக்கும், அதாவது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றப்போ சொல்லவா வேணும்? வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பாக்கலாம். நம்ம என்னெல்லாம் நட்ஸ் வச்சிருக்கோம் அது ஒண்ணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து பிஸ்தா எடுத்திருக்கிறேன். அளவுங்கிறது கிடையாது, நமக்கு எவ்வளவுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கேஷ்யூ அதாவது முந்திரி பருப்பு எடுத்தாச்சு. இப்போ வந்து பாதாம் எடுத்திருக்கிறேன். நட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா எடுத்துக்கோங்க, ஏன்னா லட்டு பண்ணி நம்ம கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுவோம், சோ அதுக்கு வந்து அது நல்லா இருக்கும். அப்புறம் கிஷ்மிஷ் வந்து எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கணும், ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால கொஞ்சமா சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்து பேரிச்சப்பழம் அதாவது டேட்ஸும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு இதுதான் நம்ம சேர்க்க போறோம், சுகர் எதுவும் சேர்க்க போறது கிடையாது. சோ நீங்க ஒரு கப்புன்னு இல்ல, நீங்க இது கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. மித்த நட்ஸ் சேர்க்கறீங்க இல்லையா, அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதுல இருக்கிற விதைகள் வந்து நான் எடுத்து எடுத்து ரெண்டு மூணு பீசஸ் நீங்க பாத்துக்கோங்க வீடியோல. நான் இந்த மாதிரி நறுக்கி நறுக்கி சைட்ல வச்சிட்டு இருக்கேன் இல்லையா. இப்படி பண்ணாம நீங்க வந்து சீடை மட்டும் அதாவது அந்த விதை மட்டும் எடுத்து நீங்க மிக்சில ஒரு திருக்கு திருக்கிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் நினைச்சீங்கன்னா நீங்க அப்படி கூட பண்ணலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி சீட்ஸ எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு மூணு பீசஸ்ல கத்தி வச்சு அப்படியே நறுக்கி வச்சிருக்கேன். ஓகே, சோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா லட்டு பத்தி. சோ லட்டு வந்து லட்டுன்னு கிடையாது, நம்ம டிரை ஃப்ரூட் வந்து ரெகுலர் பேசிஸ்ல நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுப்போம். நம்ம இது சேர்த்துக்கிறது இல்லையே நம்ம உடம்புக்கு, எப்படி நமக்கு வந்து ஃபைபரோ புரோட்டீனோ எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நினைச்சு நம்ம ஒரு மைண்ட் செட் கொண்டு வருவோம். நம்ம சாப்பிடுவோம் சொல்லி அது ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவோம், மூணு நாள் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம குடுக்கறத சம்டைம் மிஸ் பண்ணிடுவோம், கொடுக்க மாட்டோம். சோ என்னன்னா இந்த மாதிரி நம்ம லட்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஹால்லே நம்ம கூட வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு. நம்ம அதை பாக்குறப்ப எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும், ஓகே நம்ம சாப்பிடல அப்படின்றதுனால. நம்ம ஒரு ஒரு லட்டுவா கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து போதும் இல்லையா. நம்ம குழந்தைங்களுக்கும் லட்டுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க லட்டு பண்ணியே கூட கொடுக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம இதுல வந்து சேர்க்க போறது எதுவுமே வந்து நம்ம பாடி நம்ம ஹெல்த்துக்கு வந்து பாடிக்கு வந்து ஹார்ம் பண்ணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற சொல்றது தான், டாக்டர்ஸ் வந்து சொல்றது தான் நம்ம இதுல வந்து சேர்க்கிறோம் எல்லாமே. இப்ப பாருங்க, நம்ம வந்து டேட்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து கடாய் பேன் எதுனாலும் வச்சிடலாம். நான் இங்க வந்து கடாய் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து கீ சேர்த்துக்க போறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு. ஒன்னா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் இதுல சேர்த்துட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். கிஷ்மிஷ் மட்டும் நான் கடைசியா சேர்த்து தனியா சேர்த்தத ரோஸ்ட் பண்ணி கடைசியா வந்து சேர்த்துப்பேன். இதுல வந்து மூணு மட்டும் நம்ம போட்டு இதை ரோஸ்ட் பண்ண போறோம். நல்லா மூணுல இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்துடலாம். செமையா அந்த கீ வாசனை தூக்கும் அப்படியே. பிடிக்காதவங்க உங்களுக்கு கீ வாசனை பிடிக்கலனாலும் நீங்க கண்டிப்பா கீ தான் யூஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம இதை வந்து நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடலாம். ஆஃப் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை ஆறுனதும் நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். இங்க பாருங்க ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில வந்து நான் இதை பாதி அளவுக்கு எடுத்து அரைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சில திருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பவுடர் ஆயிடும் நிறையவே. சோ பவுடர் ஆயிடுச்சுன்னா லட்டு பண்றதுக்கு நல்லா இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க, பாலித்தீன் கவரோ இல்ல பாலித்தீன் இல்ல அப்படின்னா துணி கூட நீங்க வச்சு அதுல வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம இதை வந்து தட்டி அரைஞ்சு அதை வந்து ரெண்டு மூணு பீசஸ்ல ஒவ்வொரு நட்ஸையும் வந்து உடைச்சிட்டு போறோம். பவுடர் ஆக்க கூடாது. சோ அதுக்கு இந்த ப்ராசஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா நல்லா அழகா வரும்.
மிக்ஸில திருக்கணும்னா பவுடர் ஆயிடும் சோ அது நல்லா இருக்காது இங்க பாருங்க இந்த மாதிரி ஓகே சோ நம்ம அது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அகைன் வந்து நம்ம கிஷ்மிஷ் இன்னும் ரோஸ்ட் பண்ணல இல்லையா சோ வந்து கீ சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சேர்த்திருக்கேன் கிஷ்மிஷ் வந்து இத போட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் என்னடா 2 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் போட்டுருக்காங்கன்னு நினைக்கவேண்டாம் ஏன்னா இதே கீல தான் அடுத்து எல்லாமே போட்டு மறுபடியும் ரோஸ்ட் பண்ண போறேன் இன்னும் சேக்க போறது கிடையாது ரெண்டு ரெண்டு ஒரு 4 ஸ்பூன் தான் கீ அவ்வளவுதான் சேக்க போறோம் வேற எதுவும் இல்ல இப்போ பாருங்க நம்ம இதே கீல வந்து நம்ம டேட்ஸ் அதாவது பேரிச்ச பழம் அதுவும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சி விடுங்க அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டோம் அப்படினா அது ஹீட்ல வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும் இந்த மாதிரி ஆகணும் பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுனா நமக்கு வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து இத நல்லா mix பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேட்ஸ் வந்து நல்லா அந்த மாதிரி சாஃப்ட் பண்ணிக்கணும் இங்க பாருங்க 1 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஏலக்காய் பவுடர் இருக்குல அத நான் பவுடர் பண்ணி ஏலக்காய் தட்டி பவுடர் பண்ணி அத வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா லோ फ्लेம்ல வச்சி தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் फ्लेம் இன்னும் ஆஃப் பண்ணல இப்போ நம்ம இதல வந்து கிஷ்மிஷ் மட்டும் சேக்காம இருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இல்லையா சோ அதனால இப்போ வந்து நான் முதவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கிஷ்மிஷ் கிஷ்மிஷ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும் சோ அதனால இத லாஸ்ட்ல சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு 4 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இத விட்டுறலாம் ஆற விட்டுறலாம் ரொம்ப ஆற கூடாது லைட்டா சூடா இருக்கணும் இங்க பாருங்க கைய வந்து நம்ம ஹீ வச்சி கிரீஸ் பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூடா இருந்துச்சு ரொம்ப அப்படினா நீங்க ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுங்க அப்புறம் சப்போஸ் இது ஆறிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அகைன் கூட நீங்க சூடு பண்ணிக்கலாம் பட் சூடா இருக்கணும் லைட்டா அப்போதான் இந்த மாதிரி அழகா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாவும் வரும் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குது இல்லையா லட்டு சூடா தான் இருக்குது பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமே ட்ரை பண்ணுங்க அகைன் நீங்க லைட்டா சூடு பண்ணி மறுபடியும் கூட பிடிக்கலாம் தப்பே கிடையாது இங்க பாருங்க லட்டுஸ் அழகா வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம ஊனா எல்லா லட்டுவையும் பிடிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்பவே அழகா வந்திருக்கு பாருங்க பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்க லட்டுஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் ஃப்ரம் ராதிகா சிவசங்கர்